முன்னதாக மாலையில் பெங்களூருவில் நடைபெற்ற கூட்டுறவு சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று 33 லட்சம் விவசாயிகளுக்கு 24,000 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன்களை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஒவ்வொரு மணித்துளியும் பயன்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதற்காக மேற்கு வங்க மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் தமது தாயாரின் மறைவு காரணமாக அகமதாபாத் விரைந்த அவர் இன்று காலை இறுதிச் சடங்கை முடித்துக் கொண்டு காணொலி காட்சியின் மூலம் அங்கிருந்தவாறே மேற்கு வங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். முதலாவதாக ஹவுரா ரயில் நிலையத்தில் ஹவுரா நியூஜல் பாய்புரி இடையேயான மேற்கு வங்கத்தின் முதல் வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி மூலம் பேசிய பிரதமர் நேரடியாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாததற்கு வருத்தம் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் சுதந்திர போராட்ட வரலாறு நிறைந்துள்ளதாகவும் வந்தே மாதரம் என்ற முழக்கம் தொடங்கிய நேரத்திலிருந்து இன்று வந்தே பாரத் ரயில் இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து ஜோஹா எக்ஸ்பிளானடே மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட 800 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். समय की पाबंदी हो, सहूलियत हो, भारतीय रेलवे आज एक नई पहचान बनाने की हम सबकी कोशिश रंग ला रही है। बीते 8 वर्षों में भारतीय रेलवे ने आधुनिकता की नींव पर काम किया है। अब आने वाले 8 वर्ष में हम भारतीय रेलवे को आधुनिकता की नई यात्रा पर निकलते हुए देखेंगे। भारत जैसे युवा देश के लिए भारतीय रेल भी युवा अवतार लेने जा रहा है और इसमें निश्चित तौर पर 475 से ज्यादा वंदे भारत ट्रेनों की बड़ी भूमिका होगी। கொல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய கங்கை கவுன்சிலின் 2வது திட்டத்திற்கு காணொலி காட்சி மூலம் பிரதமர் தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர் நதிகளை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமின்றி அவற்றில் கழிவுநீர் கலக்காமல் பாதுகாக்க மத்திய அரசு அதிக கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டார். அடுத்த 15 ஆண்டுகளுக்கான தேவையை கருத்தில் கொண்டு நவீன நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை உருவாக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். மெட்ரோ ரயில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கா கித்னா பெஹ்தரீன் மாத்யம் ரஹி ஹை। 2014 से पहले तक देश में कुल मेट्रो नेटवर्क 250 किलोमीटर से भी कम था। बीते 8 वर्षों में हमने मेट्रो का 2 दर्जन से अधिक शहरों तक विस्तार किया है। இந்த திட்டத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் இந்த கவுன்சிலில் உறுப்பினர்களாக உள்ள மத்திய அமைச்சர்கள் உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். அதே நேரத்தில் பீகார் அரசு சார்பில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பதிலாக துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்றார்.